தமிழகத்தில் உள்ள காச நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் காச நோயாளிகளோடு தொடர்பில் இருப்பவர்கள் தங்களை பரிசோதித்துக் கொள்ளும்படி பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. காசநோயில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக காசநோய்க்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காசநோயாளிக்கு மாதந்தோறும் 500 ரூபாய் உதவித்தொகையுடன் மாதம் ஒரு ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்படுகின்றன. காசநோய் பாதிக்கப்பட்டவருடன் தொடர்பில் இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பாதிப்பு உள்ளதா என சோதித்து சிகிச்சையை தொடங்குவதற்காக 22 நடமாடும் ஆய்வகங்கள் பயன்பாட்டில் உள்ளன. காசநோயாளிகளுடன் தொடர்பில் இருப்பவர்களுக்கு அறிகுறியின்றி வெளியில் தெரியாத உள்ளுறை காசநோய் இருக்க வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். காசநோய் வருவதற்கு முன்னரே அதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பதையும் IGRA என்ற ரத்த பரிசோதனை மூலம் கண்டறிய முடியும் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஸோ அந்த மாதிரி உள்ளத கேஸை கண்டுபிடிச்சது தான் இந்த லேட்டன்ட் டிபி ட்ராக்கிங். இந்த டெஸ்ட், இந்த இக்ரா டெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரத்தம் எடுத்து அந்த ரத்தத்தில் இந்த டிபி வருவதற்கான வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். அவங்க ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தில் வந்து அந்த டிபிக்கு உண்டான கிருமியை, அதுக்கான ஆன்டிஜன் சொல்கிறோம், அந்த ஆன்டிஜனை ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப வெகு வெகு குறைவான அளவில் இருந்தால் கூட அது வாய்ப்பு இருக்கான்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஸ்டேட் பப்ளிக் ஹெல்த்தில் இப்போ அதுக்கு உண்டான இப்போ கெப்பாசிட்டியை உருவாக்கியிருக்கோம். சாம்பிள் மட்டும் எடுத்து சாம்பிள் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி 1 டேயில் என்னால் ரிசல்ட்ஸ் கொடுத்துட முடியும். 6 மாதம் வரை மாத்திரைகள் மட்டுமே எடுத்துக்கொண்டாலே முற்றிலும் குணமடையக்கூடிய காசநோயை அலட்சியமாக விட்டுவிட்டால் உடல் உறுப்புகள் செயலிழந்து மரணத்தை தழுவ நேரிடும் என்பதும் மருத்துவர்களின் எச்சரிக்கை. 2 வாரத்திற்கு மேற்பட்ட தொடர் சளி, இருமல் மற்றும் உடல் எடை குறைதல், சளியுடன் ரத்தம் கலந்து வருதல், மாலை நேர காய்ச்சல், பசியின்மை ஆகியவை காசநோயின் அறிகுறிகள். 48,000 காசநோயாளிகளுடன் தொடர்புடையவர்கள் அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவச ரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என மருத்துவத்துறை வலியுறுத்துகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் சுகன்யா.